2021 ஜனவரி மாதம் நடராஜர் அபிஷேகத்தின் பொழுது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதாவது இந்த மாதிரி அரண்பணி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம், மாதம் 100 ரூபாய் கொடுக்கலாம், அதன் வழியாக சிவாலய திருப்பணி செய்ய போகிறோம் என்று ஒரு அறிவிப்பு செய்திருந்தோம். அப்போ 6400 பேர் இந்த மாதம் 100 ரூபாய் கொடுப்பதற்கு 2021 அன்பர் பெருமக்கள் இணைந்திருந்தாங்க. இன்றைய நிலையில் இன்றைக்கு 2 ஆண்டு கடந்து 3ஆம் ஆண்டில் இந்த அரண் பணி தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிலையில் 17,000-க்கும் மேற்பட்ட அன்பர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு இருக்கிற இடத்துக்கு 17 லட்சம் ரூபாய் 10ஆம் தேதிக்குள்ளே எங்களுடைய வங்கி கணக்கு வந்து சேருகிறது. எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி அந்த தொகை கொண்டு 70 இடங்களில் வெட்ட வெளிகளில் மழை வெயில் போன்றவற்றில் காய்ந்திருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிகளுக்கு ஒரு 70 இடங்களில் கூரை அமைத்திருக்கிறோம். அப்புறம் பழமையான கோயில்கள் ஒரு ஏறத்தாழ 35 கோயில்கள் புதுப்பிக்கக்கூடிய பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு மகுடமாக ஒரு பணி சொல்லணும்னா திரு உத்தரகோச மங்கை, இன்னைக்கு பெருமான் ஆனந்த கூத்தனாக மரகத நடராச பெருமானாக ஆடுகிற அந்த கோயிலில் சிதைந்து போயிருக்கிற அந்த கல் தூண்கள் எல்லாம் இன்றைக்கி புதிய பொலிவு பெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்போது போனாலும் பார்க்கலாம். அது நமக்கு கொடுத்த வாய்ப்பு, இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு என்று கருதி இன்றைக்கி அந்த நந்தி மண்டபம், அம்பிகையினுடைய முன் மண்டபம், இந்த 2 மண்டபத்துக்கு இடையில் இருக்கக்கூடியது என்று மொத்த தூண்களும் அதில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் கடற்பாறையால் ஆன அனைத்து தூண்களும் முழுமையாக பழமை மாறாமல் அதை புதுப்பிக்கின்ற வாய்ப்பு அரண்பணிக்கு மங்களநாதர் கொடுத்துருக்கிறார். இந்த அரண்பணி உங்களை வைத்து தான் நிற்குது, என்னை வச்சு இல்லை. ஏன், இதெல்லாம் பணம் கொடுத்துருக்கும்போது நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க. அதில் தனித்தனி தூண்களுக்காக அன்பர் பெருமக்கள் கொடுத்தவங்க பலர் இதில் இருக்கிறீங்க. 100 ரூபாய் கொடுக்குறவங்க இருக்கிறார்கள். இப்படி எல்லோரும் சேர்ந்து அந்த பணி இன்றைக்கி ஒரு 70 விழுக்காட்டை கடந்து அந்த பணி போய்கொண்டு இருக்குதுங்க. ஏன்னா நந்தி மண்டபம் முழுமையாக நிறைவடைந்து விட்டது. அம்பாள் சன்னதி இருக்க 158 பெரிய தூண்கள், 75 சிறிய தூண்கள், இவையெல்லாம் பழமை மாறாமல் புதுப்பிக்கிற பணி இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அது அந்த பணி 50 விழுக்காட்டை தாண்டி போய்கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு ஒரு நீங்கள் அடுத்த இந்த தரிசனத்தின் போது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் எப்படி இருக்க போகுது, நமக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அடுத்த தரிசனத்துக்கு நாம் இருப்போமான்னு தெரியாது, ஆனால் அந்த கோயில் நடைபெற்ற பணியும் இன்னும் ஒரு 1000 ஆண்டு காலத்துக்கு அது தூண்கள் நிலைச்சி நிற்கக்கூடிய அந்த வாய்ப்பை 7000 ஆண்டு கழித்து மீண்டும் புதுப்பிக்கிற வாய்ப்பை அந்த நடராச பெருமான் நமக்கு தான் கொடுத்துருக்கிறார். 7000 ஆண்டாக அந்த கோயில் இருக்கிறது. அதில் சில ஆண்டுகள் பழுதுபட்டு போன அந்த தூண்களை கண்ணுற்று அதை புதுப்பிக்கிற வாய்ப்பை இறைவன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போல நமக்கு கொடுத்துருக்கிறார். எனவே இந்த பணிகள் அனைத்தும் இந்த அரண்பணியில் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் விரும்புகிற அன்பர்கள், இது வந்து மாதம் 100 ரூபாய் கொடுப்பது என்று இந்த பணியை தொடங்கியிருக்கிறோம். நீங்கள் யாராவது விரும்பினால் மாதம் 100 ரூபாய், அதிகம் வாங்க மாட்டாங்க, 100 ரூபாய் தான். அப்படி கொடுத்து வருகிற பொழுது எண்ணற்ற கோயில்கள் நம்முடைய தமிழகத்தில் சிதலமடைந்த கோயில்கள் இருக்கின்றன. 1000-க்கணக்கான கோயில்கள் சிதலமடைந்திருக்கிறது. ஒரு கோயில் தான் இப்போ உத்தரவசமங்கை பணி செய்துட்டுருக்குறோம். அதுபோல் 1000-க்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன. வாய்ப்புக்கு தக்கவாறு நாம் சில பணிகளை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது அனைத்தும் இறைவனுக்கு செய்கின்ற பணிங்க. எனவே உங்களால் ஒரு மசால் ரோஸ் சாப்பிட்டோம்னா 150 ரூபா இல்லைங்களா, அடுத்த 2 மணி நேரத்தில் ஜீரணமாகி போயிடும், பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா 1000 வருஷத்துக்கு நிற்கும் தூணா. நினச்சி பாருங்களேன், நீங்கள் தருகிற ஒரு 100 ரூபா 1000 வருஷத்துக்கும், நீங்கள் இன்னையிலேருந்து கொடுத்தா எத்தனை வருஷத்துக்கு கொடுக்க முடியும் நினச்சி பாருங்களேன். சும்மா ஒரு கற்பனை வச்சு 50 வருஷத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 வருஷத்துக்கு மாதம் 100 ரூபாயின்னு கொடுத்தோம்னா 60,000 ரூபா கொடுக்கலாம் மொத்தமே. ஆனால் நமக்கு அந்த 60,000 ரூபாய்ங்கிறது நம்ம கேபிட்டலில் எண்ணி பார்த்து வச்சுங்களா, தூசு போல் நமக்கு காசு. 50 வருஷம் இருந்தால் தான் ஆச்சு, ஆனால் கேரண்டி யாரும் தரமாட்டாங்க.
வீட்டுக்காரர் தரமாட்டார், சம்சாரம் கொடுக்காது, பேரம்பேத்தி கொடுக்காது, டாக்டர் கொடுக்க மாட்டாங்க, அரசாங்கம் ஏது 50 வருஷம் நீ இருப்பாய் போ அப்படின்னு சொல்லுக்கு ஒரு ஆளும் இல்லை. நாளை காலை இருப்போமான்னு தெரியாது தான் நம்ம வாழ்க்கை. எனவே ஒரு நல்ல வாய்ப்பு, எல்லோரும் பங்கெடுத்து கொண்டால் குறுகிய காலத்துக்குள்ளே எல்லா கோயிலையும் திருப்பணி பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்த வேலை முடிஞ்சதுப்பான்னு கையெடுத்து கும்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நம்ம எல்லோரும் போகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் போகும்போது என்னடா பண்ணிட்டு போனீங்கன்னு பார்த்தா ஊட்ட கட்டி வச்சுட்டு போனவங்க, பிஸ்னஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி 4 கோயில் பணி செஞ்சுட்டு போனோங்கிற ஒரு நிம்மதி ஒன்று நம்ம கையில் இருக்கும். ஏன்னா ஒரு ராசராசனும் ஒரு ராஜேந்திர சோழனும் ஒரு சோழ பேரரசும் பாண்டியர்களும் பல்லவர்களும் அங்கங்கே கோயிலாக கட்டி வச்சு போனங்காட்டி தான் 1000 ஆண்டை கடந்து தமிழ்நாட்டில் இன்னும் புராதன சின்னங்களாக அடையாள சின்னங்களாக இன்றைக்கும் இருக்கிற. நீங்கள் யுனெஸ்கோ என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அது தமிழ்நாட்டில் தேர்வு செய்தது 3-5 இடம் மொத்தம், ஆனால் 3 இடம் கோயில். ஒன்று தஞ்சை பெருவுடையார் கோயில், இன்னொன்று கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம், இன்னொன்று மாமல்லபுரம். 3மே எது தெரியுங்களா? கோயில். இது யுனெஸ்கோ என்கிற அமைப்பு 1000 ஆண்டுகள் பழமையான ஒன்றைத்தான் புராதன சின்னம் என்று அறிவிக்கிறது. அதுக்கு என்ன சட்டம் தெரியுங்களா? ஒரு போர் நடக்கிற காலத்தில் அந்த இடம் பாதிக்கக்கூடாது என்பது இன்டர்நேஷனல் ரூல்ஸில் போட்டு வச்சுருக்கிறான். யுனெஸ்கோ அறிவிக்கப்பட்ட புராதன சின்னங்கள் எந்த நாடும் குண்டு போடக்கூடாது, எந்த நாடும் படையெடுக்கக்கூடாது, அந்த புராதன சின்னத்தை அழிக்கக்கூடாது என்பது தான் யுனெஸ்கோ என்ற அமைப்பினுடைய சட்டம்ங்க. அப்படி தமிழ்நாட்டில் 3 தேர்வு செய்திருக்கிறாங்க. அவங்க இன்னும் முழுசாக வந்து பார்க்காததுனால மொத்தமாக வந்து பார்த்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டையே யுனெஸ்கோ எடுத்துக்க வேண்டியது தான். ஏன், நம்ம ஊரில் இருக்கிறது 1000 வருஷம் கோயில், வாலீஸ்வரர் கோயில் 1000 வருஷம் ஆச்சு நம்ம கோயில். நம்ம ஊரில் என்ன கம்மியாகவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் உளுந்தீங்கன்னா கோயிலில் தான் உழுகணும். ஒன்று 1000 வருஷத்து கோயிலுங்க. எனவே பாதுகாக்க வேண்டியது புராதன சின்னம் மட்டுமல்ல, தமிழ்நாடே பாதுகாக்க வேண்டிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது என்பது அப்போ தாங்க நமக்கு புரியும். எனவே ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு ஒரு சிறிய பணி தான், நாம் செய்கிற பணி பெரும் மழை வெள்ளத்தில் சிறு துளி போல தான், ஆனால் சிறு துளி தான் பெரு வெள்ளமாகிறது. அது மாதிரி எல்லோரும் ஒரு 100 ரூபாய் கொடுக்கும்போது அது எங்கோ ஒரு பெரும் தொகையாக பெரும் மாற்றத்தை இந்த மண்ணில் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே விரும்புகிற அன்பர்கள் இந்த தொண்டர்களை தொடர்பு கொண்டு பங்கெடுத்து கொள்ளலாம் என்று அன்போடு சொல்லி